ஹலோ இன்மைட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் எக்ஸசைஸ் 13 பார்க்குறோம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற புக் பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக், ஓகேங்களா. இல்லை எக்ஸசைஸ் 13 பார்க்குறோம். ஆன் மார்ச் 1988 எஸ் லிமிடெட் ஹேட் அ சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் ஆஃப் 5 lakh divided into 50,000 fully paid equity shares of ₹10 each. It has accumulated profit and revenue. Profit to be returned 3,90,000. Profit எவ்வளோ வந்திருக்குங்க? 3,90,000 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by the date when H Limited acquired 80% of its shares of ₹9 lakh. அந்த டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ 5 lakh வேல்யூவான ஷேர்ஸில் 80% வந்து H Limited வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. எவ்வளோக்கு அக்யூர் பண்ணிட்டாங்க? 9 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. இந்த ப்ராஃபிட் ஏர்ன்டு பை S Limited அமௌண்டட் டு பி 2,60,000 ஃபார் த இயர் எண்டிங். அந்த இயரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்யூர் பண்ண டேட் என்னங்க? April 1, 488 பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு என்னங்க 31st 12, 88 க்ளோஸ் ஆயிருக்கு, ஓகே ரைட். ஆன் விச் டேட் எஸ் லிமிடெட் இஷ்யூட் பை வே ஆஃப் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணி 1 ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் ₹10 ஈச் ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ் ஹெல்டு. 5 ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட்லேருந்து, ஓகேவா. கேல்குலேட் போஸ்ட் அப்படிங்கிறது ரெவென்யூ ப்ராஃபிட்லேருந்து. கேல்குலேட் ஆஸ் ஆன் 31st 3, 89 காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் பிஃபோர் த இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர். போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப நார்மலாக நம்ம எப்பவும் போர்டர் தான் போகிறோம், ஓகேவா. பிஃபோர் அப்படிங்கிறனால போனஸ் ஷேர் கேல்குலேஷன்ஸை நம்ம இதில் வந்து மைண்ட் பண்ணிக்கக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ போட்டுடலாமா? ஹோல்டிங் கம்பெனி ரேஷியோ எவ்வளோங்க? 80%. அப்போது மைனாரிட்டி ஹோல்டர்ஸ் எவ்வளோவா இருக்குங்க? 20%. இப்போது 8:2, தட் இஸ் 4:1. ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:1, ஓகேவா. ஸோ இப்போ ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும், ஓகே. ஸோ ரெவென்யூ ப்ராஃபிட் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2,60,000 earn பண்ணியிருக்காங்க அந்த டேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3,90,000 earn பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கேபிட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? ரெவென்யூ ப்ராஃபிட் எவ்வளோங்க? ப்ராஃபிட் ஆஃப்டர் அக்யூசேஷன் அக்யூர், ஓகேவா, எவ்வளோங்க? 2,60,000. ஸோ இதை என்ன பண்ணுங்க? 2 பேருக்கு பிரித்து கொடுக்கணுமா? ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் மைனாரிட்டி ஹோல்டர்ஸ் ஷேர் 2 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறோம், ஓகேவா. ஸோ ரேஷியோ என்னங்க? 4:1 இல்லையா? ஸோ அப்போ 4/5, 1/5. 2,60,000 இன்ட்டு 4/5 2,08,000 மைனஸ் 2,60,000 அப்படியே கூட போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் மறுபடியும் பிரித்து போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 டிவைட் பை 5 into 1 52,000, ஓகேவா. ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது கண்டுபிடிக்கிறது என்னங்க? கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னங்க? ப்ராஃபிட் பிஃபோர் அக்யூர் ஷேர்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3,90,000 சொல்லியிருக்காங்களா? 3,90,000 சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இதை எப்பவும் போல் என்ன பண்ணுங்கள்? ஆஸ் யூஷுவல் பிரிச்சு கொடுக்கணும். ஹெச் ஹோல்டிங் கம்பெனி ஷேர் மைனாரிட்டி ஹோல்டர்ஸ் ஷேர் 3,90,000 3,90,000 இன்ட்டு 4:1 அப்படிங்கிறது 4/5, 1/5. ஸோ 3,90,000 இன்ட்டு 4/5 3,12,000 3,90,000 இன்ட்டு 1/5 78,000, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ ஏன்னா வந்து இப்போ போனஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு போனஸ் பிஃபோர் போனஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் தான் போடணும். ஆஃப்டர் போனஸ் அப்படின்னா தான் லாஸ்ட்டு ப்ராப்ளம் போட்டோ இல்லைங்களோ அது மாதிரி போடணும். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ மைனாரிட்டி ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது. மைனாரிட்டி ஹோல்டர்ஸ் ஷேர் ஓகேவா, அவங்களோட ஷேர் என்ன இருக்குங்க 20% சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ 5 lakhல 20%. அப்போ என்ன வரும்னு பாருங்கள். 5 lakh into 20% என்ன வருதுங்க 1 lakh வேல்யூவான ஷேர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது ஓகேவா. இதோட என்ன பண்ணுங்க ஆட் கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட் என்ன இருக்குங்க 78,000 ப்ளஸ் ரெவென்யூ ப்ராஃபிட். அவங்கவுங்களோட ரெவென்யூ அந்த இயரில் நம்மளுக்கு என்ன இன்கம் வந்துச்சோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். வேறு எதுவும் புதுசாக நம்ம பண்ணலாம் ஓகேவா. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ஓகேவா. டோட்டல் பண்ணிக்கலாமா 1,78,052,000 என்ன வருதுங்க மைனாரிட்டி ஹோல்டர்ஸோடது 3,30,000 வருது. அப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க 2,30,000 ஓகேவா. இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதுக்கு என்ன பண்ணுவோங்க பர்ச்சேஸ் வேல்யூ ஆஃப் எஸ் லிமிட்டட் ஷேர்ஸ். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருங்க 9 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோமா. 80% ஆஃப் ஷேர்ஸை 9 lakhக்கு பண்ணியிருக்காரு. லெஸ் அதுக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எஸ் லிமிட்டட் ஷேர்ஸ் எவ்வளோங்க 5 lakh இல்லையா. 5 lakhல 80% என்ன வருதுங்க 4 lakh ஓகேவா. இதோட என்ன பண்ணுங்க கேபிட்டல் ப்ராஃபிட். ரெவென்யூ ப்ராஃபிட் போட மாட்டோம், கேபிட்டல் ப்ராஃபிட்டை மட்டும் போடுவோம். 3,12,000 ஓகேவா. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை டோட்டல் பண்ணிக்கலாமா 7,12,000 இல்லையா. இப்போது 9 lakh minus 7 lakh 12,000 188 ஓகேவா. இதுதானுங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இது அதிகமாக வருதா கம்மியாக வருதா அப்படிங்கிறத வச்சு குட்வில்லா ப்ராஃபிட்டான்னு பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாருங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு குட்வில் கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கும்போது goodwill 1,88,000 ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.